நீலகிரி உதகையில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் நகராட்சி கடைகளுக்கு முன்பாக கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி தினசரி சந்தையில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. கடந்த சில நாட்களாக வாடகை செலுத்தாத கடைகளுக்கு நகராட்சி நிர்வாகம் சீல் வைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இதனால் பெரும்பாலான கடைகளுக்கு 90% வாடகை தொகை செலுத்தப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% வாடகையை மார்ச் மாதம் இறுதிக்குள் செலுத்த வியாபாரிகள் கால அவகாசம் கேட்டுள்ளனர். அதற்கு நகராட்சி ஆணையர் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் குறைந்தபட்ச வாடகை தொகை நிலுவையில் வைத்துள்ள கடைகளை கண்டறிந்து அதிகாரிகள் சீல் வைத்து வருகின்றனர். குறிப்பாக நேற்று ஒரே இரவில் 30 கடைகளுக்கு சீல் வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சீல் வைப்பு நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்று கூறி சீல் வைத்த கடையின் முன்பு கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே புதிய வாடகை முறையை தவணை முறையில் செலுத்தி வருவதாகவும் மார்ச் இறுதிக்குள் நிலுவையில் உள்ள வாடகையை செலுத்தி விடுவதாக கூறிய வியாபாரிகள் நகராட்சி சீல் வைக்கும் நடவடிக்கையை தொடர்ந்தால் கடை அடைப்பு போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். 36 கடை சீல் வச்சிட்டாங்க, இது வந்து நடக்கிறதே இல்லை. பாவப்பட்டவனுக்கு கொடுத்திருந்தா அவன் ரன் பண்ணியிருப்பான். ஒரு கால் இந்த மிகப்பெரிய லாஸை யாரு ஏற்கிறது? அரசு ஏற்கிறதா? இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இவங்க ஏற்கிறதா? என்ன பண்றது? அவன் கெஞ்சுறான், கொடுங்க நான் கட்டிக்கிறோம்னு கெஞ்சுறான். அதெல்லாம் இவங்க பண்ணல. சீல் வச்சுட்டீங்க 136 கடை. ஒரு கால் இந்த மிகப்பெரிய லாஸை யாரு ஏற்கிறது? அரசு ஏற்கிறதா? இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இவங்க ஏற்கிறதா? என்ன பண்றது? அவன் கெஞ்சுறான், கொடுங்க நான் கட்டிக்கிறோம்னு கெஞ்சுறான். அதெல்லாம் இவங்க பண்ணல. சீல் வச்சுட்டீங்க 136 கடை.